இந்த குழுவினர் தான் புதுகை பூபாலம் உள்ளிட்ட குழுவினர் அவரை வந்து நேஷனல் லீடரா அந்த இடத்துல அவர் மாறி நின்றார் அப்படிங்கறத நாம் நினைவு கூற வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக பேச வருகிறார். ஒருபுறம் சமூக ஊடகங்களில் தனக்கே உரித்தான பாணியில் திராவிடம் பேசுவார், மறுபுறம் நாடாளுமன்றத்தின் மக்கள் உரிமை முழக்கத்தை வலுவாக முன்வைப்பார். சமூக நீதிக்காக இளைஞர்களின் திராவிடம் 2.0 மூலம் இணைத்தவர். திராவிட இணையத்தின் கட்டமைத்த புதுகை மண்ணின் மைந்தர் திமுக அயலக அணி செயலாளர் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு எம் அப்துல்லா அவர்கள் கழக ஆட்சியில் திறன் மேம்பாடும் வேலைவாய்ப்பும் எனும் தலைப்பில் உரையாற்ற உள்ளார். அவருக்கு சிறப்பிக்கும் தருணம். கழக இளைஞர் அணி செயலாளர் அவர்கள் திரு எம் எம் அப்துல்லா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். வட இந்திய ஏகாதிபத்தியம் நடுங்கும் அளவிற்கு ஒரு மாநாட்டை நடத்திட கட்டளையிட்ட கழக தலைவர் அவர்களுக்கும் இந்த மாநாட்டினுடைய தலைவர் மாண்புமிகு இளைஞரணி செயலாளர் அவர்கள் உள்ளிட்ட அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். 10 நிமிடம் அல்ல, நான் அதற்கு முன்பே முடித்து விடுகின்றேன். எனக்கு இந்த மாநாட்டில் எனக்கு பேசுவதற்காக கொடுக்கப்பட்ட தலைப்பு கழக ஆட்சியில் திறன் மேம்பாடும் வேலை வாய்ப்பும் என்கின்ற இந்த தலைப்பு. திறன் மேம்பாடு அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தன்னுடைய திறமையை வளர்த்துக் கொள்வது, நம்முடைய திறமையை நம்முடைய தகுதியை வளர்த்துக் கொண்டு அதன் மூலமாக நாமும் உயர்ந்து குடும்பத்தையும் உயர்த்தி இந்த நாட்டையும் உயர்த்துகின்றது. நம்முடைய திராவிட மாடல் அரசு அமைந்த பிறகு நம்முடைய கழக தலைவர் அவர்களின் சிந்தனையில் உதித்த இந்த மகத்தான திட்டம் இந்த திறன் மேம்பாடு. இந்த திறன் மேம்பாடு என்பது நம்முடைய தலைவர் அவர்கள் மனதிலே இயல்பாகவே உள்ளது. ஒரு ஆட்சியை நடத்துகின்றோம், ஏதோ ஒரு திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று நோக்கத்திற்காக அல்லாமல் அவர் இயல்பாகவே ஒவ்வொருவரும் தங்களுடைய திறனை வளர்த்துக் கொள்ள வேண்டும், மென்மேலும் உயர வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் நம்முடைய மாண்புமிகு தலைவர் அவர்கள். அதற்கு நானே ஒரு சாட்சி. அவர் அப்படி ஆழமாக நினைக்கிறார் என்பதற்கு நானே ஒரு சாட்சி. இங்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு 10:30 மணி போல தலைவர் அவர்களின் உதவியாளர் மரியாதைக்குரிய தினேஷ் அவர்களிடம் இருந்து எனக்கு ஒரு போன் வந்துச்சு. அந்த போன்ல என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, நாளைக்கு நீங்க சென்னையில் இருக்க மாதிரி பாத்துங்க, ஒருவேளை நாளைக்கு உங்களை மாநிலங்களை உறுப்பினரை அறிவிச்சு அறிவிப்பு வந்தாலும் வரலாம், அப்படி அறிவு போடுறப்ப நீங்க இங்க இருக்கணும், அதனால நாளைக்கு நீங்க சென்னையில் இருக்க மாதிரி பாத்துங்கன்னு எனக்கு ஒரு தலைவர் உங்ககிட்ட சொல்ல சொன்னாங்கன்னு எனக்கு ஒரு போன் பண்ணாரு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் இன்னைக்கே சென்னையில தான் இருக்கேன், இப்பவே இருக்கேன், ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், இதை மட்டும் நீங்க தலைவர்கிட்ட சொல்லுங்க, அப்படி அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பை நாளை மதியானத்துக்கு மேல கொடுக்க சொல்லுங்க. காரணம், நான் சட்டப்படிப்பு படிச்சுட்டு இருந்தேன், கல்லூரி படிக்கையில படிக்க நினைச்சா அப்ப முடியல, அப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் சேர்ந்து படிச்சேன், அதை கடைசி பரீட்சை அடுத்த நாள் திங்கட்கிழமை என்னுடைய கடைசி சட்ட பரீட்சையினுடைய கடைசி பரீட்சை, நான் அந்த பரீட்சை எழுதிட்டு நான் ஓடியாந்தேன், ஒரு மத்தியானத்துக்கு மேல இந்த அறிவிப்பை மட்டும் கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். சொன்னதுக்கு அப்புறம் யோசிச்சா, ஒருவேளை தவறா சொல்லிட்டோமோ, ஒரு பெரிய வாய்ப்பு வருது, பரீட்சையை கூட 1 வருஷம் தள்ளி கூட எழுதிக்கலாம், ஏடா அப்படி சொல்லிட்டோமே கூட நான் யோசிச்சேன். அடுத்த அரை மணி நேரத்தில் எனக்கு தினேஷ் தேர்ந்து போன் வந்துச்சு, உங்களை தலைவர் உடனே கிளம்பி வீட்டுக்கு வர சொல்றாங்க அப்படின்னு சொல்லி போன் வந்தது. உடனே கிளம்பி நான் அங்க போறேன், தலைவர் வீட்டுக்கு போறேன். போறதுக்குள்ள டிவியில பிளாஷ் நியூஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு, என்னை வேட்பாளரை அறிவிச்சு பிளாஷ் நியூஸ் எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. நான் குழப்பத்தோட போறேன், நாளைக்கு தான் அறிவிக்கிறேன்னு சொன்னாங்க, ஆனா இப்படி அரை மணி நேரத்துக்குள்ள வர சொல்லி தலைவர் அறிவிக்கிறாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு நான் தலைவர்கிட்ட போனேன். போன உடனே எனக்கு வாழ்த்து சொல்லிட்டு தலைவர் சொன்னாங்க, நாளைக்கு உனக்கு பரீட்சை இருக்குன்னு சொன்னியா, நீ அதையா நினைச்சிட்டு சரியா உன்னால எழுத முடியாது, அதனாலதான் இன்னைக்கே அறிவிக்க சொல்லிட்டேன், நாளைக்கு போய் நீ பொறுமையா பரீட்சை எழுதி நல்லபடியா பாஸ் பண்ணிட்டு. இதுதான், இந்த மாதிரி ஒரு தலைவர் எந்த இயக்கத்துக்கும் கிடைக்கவே மாட்டாங்க. தன்னுடைய தம்பிமாரில் ஒருத்தன் தான் தகுதியை உயர்த்துக்கிறதுக்காக, தன்னுடைய திறனை உயர்த்துக்கிறதுக்காக ஒரு பரீட்சை எழுதுறாங்கிறதுக்காக அவர் எடுத்த முடிவை மாத்தி முதல் நாள் என்னை அறிவித்தார், வேட்பாளராக அறிவித்தார். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த தலைவரின் மனதிலிருந்து எழுந்த திட்டம் இந்த திறன் மேம்பாடு. பொதுவா எந்த ஒரு நாட்டினோட முன்னேற்றமும் அந்த நாட்டினுடைய தொழில்துறை உற்பத்தி திறன் மனித வளத்தை பொறுத்தது. உற்பத்தியில அந்த நாடு சிறந்து விளங்கணும் அப்படின்னா அந்த நாட்டில் சிறந்த தொழில் முனைவோர் இருக்கணும், சிறந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் இன்ஜினியர்ஸ் இவங்கெல்லாம் இருந்தாலும் உற்பத்தி அதிகரிக்கும், பொருளாதாரம் மேல வரும்.
தமிழ்நாட்டை பொறுத்தளவுல இளைஞர்கள் மாறி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தங்கள் திறனை வளர்த்து கொண்டு வேலை வாய்ப்பில் சிறந்த உயரத்தினை அடைய வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நம்ம தலைவர் கொண்டு வந்த திட்டம் தான் நான் முதல்வர் திட்டம். இன்றைக்கு இந்தியாவே வியந்து பார்க்கக்கூடிய திட்டம். ஒரு புறம் பாத்தீங்கன்னா நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம், ஒரு புறம் பாத்தீங்கன்னா நிறைய இளைஞர்கள் நான் படிச்சேன், படிச்ச படிப்புக்கு ஏத்த எனக்கு வேலை கிடைக்கல, நாங்க படிச்சிட்டோம், பிஇ படிச்சிட்டோம், பிஎஸ்சி படிச்சிருக்கோம், பிஏ படிச்சிருக்கோம், ஆனா எங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்களுக்கு சரியா கிடைக்கலங்கிற இது கோரிக்கை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெரிய பெரிய நிறுவனங்கள், தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள், பெரு உற்பத்தி நிறுவனங்கள், அவங்க எல்லாம் சொல்றது என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க படிச்சிருக்காங்க ஆனால் எங்க வேலைக்கான ஸ்கில் செட் அவங்களுக்கு இருக்கிறது இல்லை, எங்க கிட்ட வேலை செய்யக்கூடிய நாங்க எங்களுக்குள்ள ஸ்கில் செட் வந்து அந்த இளைஞர்கள்ட்ட இல்லை அப்படிங்கிறாங்க. ஆக இதுக்கு என்ன பாகுபாடு அப்படிங்கறத பார்த்தா, ஒரு பக்கம் படித்த இளைஞர்கள் அதிகம், இன்னொன்னு வேலை வாய்ப்பு இருந்தாலும் ஸ்கில் செட் இல்லை என்று சொல்லக்கூடிய நிறுவனங்கள், இது ரெண்டுக்கும் கேப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில்நுட்பம் இன்னைக்கு விஞ்ஞான காலத்தில் பார்த்தீங்கன்னா அதிவேகமாக வளருது. ஒரு நாள் இருக்க தொழில்நுட்பம் அடுத்த நாள் இல்லை. மூணு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கையில் இருந்த போன் மாடல் நம்மகிட்ட இருக்கிறது இல்லை, புதுசு புதுசாக மாறிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதே நேரத்தில் கல்லூரிகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சிலபஸ் மாறலை, ஆரம்பத்தில் வச்சு அந்த சிலபஸே வச்சுட்டு இருக்காங்க. இந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு தான், இதை சரி பண்ணால் மட்டும்தான் நம்முடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு போக முடியும். அதனால தான் இந்த நான் முதல்வர் திட்டம். இந்த திட்டத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் சிந்தனையில் உதித்த திட்டமாக இது இருந்தாலும் இந்த திட்டத்தை செயல்படுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர்களோட சிறப்பு திட்ட செயலாக்க துறையில இந்த திட்டமே செயல்படுத்துறாங்க. இந்த திட்டம் நம்முடைய நாட்டுக்கே ஒரு முன்னோடி திட்டம்னு சொன்னா நிச்சயமா அது ஒரு மிகையாகாது. இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கல்லூரி மாணவர்கள் அனைவருக்கும் மாறி வரும் தொழில்நுட்ப வளர்ச்சி, அதே மாதிரி வேலையில சந்தையில கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு கோர்ஸ் அவங்க செமஸ்டரோட சேர்த்து கொடுத்துறாங்க. மாண்புமிகு அமைச்சர்களுடைய வாகனங்கள் இங்கே இருக்கிறது, முதலமைச்சர் கான்வாய்க்காக அந்த பகுதியை விரைந்து சரி செய்து கொடுக்க சொல்றாங்க. அமைச்சர்களுடைய ஓட்டுநர்கள் அந்த வாகனங்களை எடுத்து பின்னால் கோபாலபுரம் இல்லத்தினுடைய பகுதியில் உங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, அங்கே நிறுத்துங்க. அங்க முதலமைச்சர் கான்வாய்க்கான பகுதிகளை தயார் செய்வதற்காக பாதுகாப்பு அதிகாரிகள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த ஸ்டூடெண்ட் அவங்களோட செமஸ்டர்ல இந்த மாதிரி ஒரு கோர்ஸ், தனியா ஒரு கோர்ஸ் அவங்களுக்கு ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த நேரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. இந்த கோர்ஸை முடிச்சா கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு, அதனால அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பணம், வேலை வாய்ப்பு எல்லாமே உயர்ந்து போகும். இதுல இருக்க கோர்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டோம்னா ரொம்ப பிரமிப்பா இருக்கு. என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதுல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை அறிவு இன்னைக்கு சொல்றோம் இல்லையா, அது ரோபோட்டிக்ஸ், பிக் டேட்டா, பிளாக் செயின் டெக்னாலஜி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டெக்னாலஜின்னு ஒவ்வொரு செமஸ்டர்லையும் இந்த நான் முதல்வன் ஸ்கீம்ல இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கல்லூரிகளில் பயிற்றுவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி காட்ட விரும்புகிறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது அத்தனை இலவசமாக கொடுக்குறாங்க விலையில், அதாவது அவர்களிடம் இருந்து எந்த பணமும் பெறுவதில்லை, மாணவர்களிடமிருந்து கட்டணமின்றி இது செயல்படுத்தப்படுகின்றது. இன்றைக்கு இப்படி இருக்கிறதுக்கு ஆரம்ப விதப்பட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா, தலைவர் கலைஞர். 1996 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தப்பதான் அடுத்த 25-30 வருஷத்துல எந்த டெக்னாலஜி ஆள போகுது அப்படிங்கறத அவர் உணர்ந்ததுனால அன்றைக்கு தகவல் தொழில்நுட்பத்துக்குன்னு தனியா ஒரு பாலிசி தலைவர் கலைஞர் கொண்டு வந்தாங்க. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு ஏகப்பட்ட கம்பெனிகளுக்கு இன்றைக்கு வந்து அதனுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சியாதான் இன்றைக்கு இந்த திறன் மேம்பாடு அப்படிங்கறத நம்முடைய முதல்வர் இன்றைக்கு நம்மகிட்ட கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இதுல ட்ரைனிங் பண்ற கம்பெனி யாராருன்னு பாருங்க, எதுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு நான் சொன்னேன், எந்தெந்த கம்பெனி எல்லாம் ட்ரைனிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மைக்ரோசாப்ட், சீமன்ஸ், சிஸ்கோ, எல்என்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிசிஎஸ், கூகுள், இத்தனை பேரும் வந்து மாணவர்களுக்கு நேரடியா பயிற்சி இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு அரசு இதற்காக நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்கு. இந்தியாவிலே, தமிழ்நாடு தென்னிந்தியாவில் மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிலும் ஒரு மாநிலத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் இப்படியாக திறன்மிகு பயிற்சி வழங்குகின்ற ஒரே ஒற்றை மாநிலமாக திராவிட மாநில அரசில் ஆட்சி நடத்துகின்ற இந்த மாநிலம் மட்டும்தான் இருக்கின்றது என்பது இந்த நேரத்தில் மிக மிக குறிப்பிடத்தக்கது. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில வேலை வாய்ப்பு, நம்ம தனியாருக்கு சொன்னோம் இல்லையா, இந்த மாதிரி தனியார் தொழில்நுட்ப நிறுவனங்கள், உற்பத்தி நிறுவனங்களுக்குன்னு, அதுக்கு மாத்திரம் இல்ல, இன்றைக்கு பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சியில, ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல தமிழகத்தின் பங்களிப்பு ரொம்ப குறைஞ்சிட்டு இருக்கு. எதிர்காலத்தில் பாலிசி உருவாக்கக்கூடிய, அதாவது கொள்கைகளை உருவாக்கக்கூடிய இடத்துல அவர்களும் இருப்பார்கள், பியூரோக்ராட்ஸ் அவங்களும் இருப்பாங்க. அப்படியான இடத்தில் நம்முடைய மாணவர்கள் இல்லாமல் போனால் என்ன ஆகும் என்பதற்காக கிட்டத்தட்ட ஆண்டு ஒன்றுக்கு ஒரு அனைத்து முதல் பிரிலிமினரி பாஸ் பண்றவங்களுக்கு கிட்டத்தட்ட 10,000 மேல் கொடுத்து அதையும் செயல்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா ரயில்வே, கஸ்டம்ஸ், பேங்க் அத்தனையும் அடுத்த 2 ஆண்டுகளில்
தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்களே நீக்கமர நிறைந்திருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் நிச்சயமாக கிடையாது. இத்தகைய தலைவர் அவர்களுடைய எண்ணங்களுக்கு வடிவம் கொடுக்கக்கூடியவராக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இவ்வளவு பெரிய மாநாட்டை ஏற்பாடு செய்து இதையெல்லாம் உங்களிடத்தில் சொல்வதற்கு எனக்கு வாய்ப்பளித்த அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். அவர் ஒருவர் தான் நமக்கு இன்றைக்கு ஒற்றை நம்பிக்கை. நம்முடைய இளைஞரணி செயலாளர் தான் நம்முடைய ஒற்றை நம்பிக்கை தலைவராக இருக்கின்றார். அடுத்த 20, 25, 30 ஆண்டுகளுக்கு யாரெல்லாம் இந்த நாட்டை வழிகாட்டக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னா, அவர்கள் ஒன்று அவர்கள் சாதிக்க தலைவராக இருக்கிறார்கள், அல்லது அவர் அவர் மதம் சார்ந்த தலைவர்களாக இருக்கிறார்கள், தமிழர்களுக்கான தலைவராக ஒற்றை நம்பிக்கையாக நீங்களே இருக்கிறீர்கள். இந்த வாய்ப்பளித்த உங்களுக்கு என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எதிரிலே நின்று கொண்டிருக்கிற கழக தோழர்கள், தயவு செய்து சொல்கிறேன், மிக கஷ்டப்பட்டு ஏற்பாடு செய்திருக்கிற மாநாடு, நிறைய தலைவர்கள் பேச இருக்கிறார்கள், தலைவர் அவர்கள் வருகிற போது இந்த மாநாடு சிறப்பாக அமைய வேண்டும். இளைஞரணி தோழர்கள், நமது இளைஞரணி செயலாளர் கட்டுப்பட்டவர் என்று சொன்னால் உடனடியாக அங்கே போய் அமருங்கள், இடத்திலே போய் அமருங்கள். தம்பி போய் இடத்துல அமருங்க. நீங்க இது மாதிரி முன்னால நின்று கலாட்டா பண்ணீங்கன்னா மாநாடு வீணா போயிடும். போங்க. அங்க முன்னால கழக தோழர்கள் போய் அதை பாருங்கப்பா. இன்னைக்கே போய் நிக்கிற போய் சொல்லியா, போய் அங்க நின்று முத போ சொல்லுங்க. அங்கிட்ட தம்பி நின்றுட்டு இருக்கிறாள் உட்காருங்க. ஒன்னதான் தம்பி தூணுகிட்ட நிக்கிறாளு, போய் உட்காரியா. மாநாடு என்ன நல்லா நடக்கிற மாநாடு கெடுக்குறீங்க. தயவுசெய்து அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இருக்கையில் அமருங்கள். ஒரு கண்ணியத்தோடு கட்டுப்பாட்டோடு இந்த மாநாட்டை நடத்த வேண்டும். மாண்புமிகு அமைச்சரினுடைய கோரிக்கைக்கு கொஞ்சம் செவிசாயுங்கள். உங்கள் இருக்கைகளில் அமருங்கள். அடுத்ததாக தொலைக்காட்சி சமூக ஊடக விவாதங்கள், மேடை பேச்சுகளில் திராவிட தத்துவத்தையும் திராவிட தத்துவ நீட்சியையும் தொடர்ந்து பேசி வலு சேர்த்து வரும் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள் அவதூறுகளை அடித்து நொறுக்கிடும் கழகம் எனும் தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள். அனைவரும் அமைதி காத்து அவரவர்களின் இருக்கைகளில் அமரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் இந்த விழா அரங்கிற்கு வருகை தர உள்ளார்கள். அனைவரும் அமைதி காக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அவதூறுகளை அடித்து நொறுக்கிடும் கழகம் இந்த தலைப்பில் உரையாற்ற வருகிறார்கள் திமுக செய்தி தொடர்பு இணைச் செயலாளர் வழக்கறிஞர் திரு தமிழன் பிரசன்னா அவர்கள். அவர்களுக்கு இளைஞரணி செயலாளர் அவர்கள் நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள். வந்தாயே தாயே, வாமகனே என்றாயே, தந்தாயனாவில் சரம் சரமாய் தமிழ் பாடல், உன்னை மறப்பேனா, உனை பாடாதிருப்பேனா, என்னை எரித்தாலும் எரியும் என்னெஞ்சம் உன்னைத்தான் நினைக்கும்படி சின்ன மகனினுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்கள். அவையை வணங்கி மகிழ்கிறேன். நாளை அயோத்தியில் மண்டியிட்ட சாவர்கர் கும்பல் ராமன் சாமி என்கிற பெயரால் விழா எடுக்கிறார்கள். ஆனால் ராவண பட்டாளத்தின் கூட்டம் ராமசாமியின் பெயரால், ராமசாமி பேரன் உதயநிதி ஸ்டாலின் நடத்துகிற சுயமரியாதை மாநாட்டிற்கு வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நண்பர்களே, 100 ஏக்கர் நிலம், மாநாட்டினுடைய பிரம்மாண்டம், இளைஞர்கள் ஒன்று திரளுங்கள், மாநில சுய உரிமையை மீட்டெடுப்போம் என்று எம் இயக்கத்தின் எதிர்காலம், நாளைய இயக்கத்தின் தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் ஏறக்குறைய ஓராண்டு காலம் உழைத்து இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிறார். இந்த மாநாட்டில் முற்றிலும் இளைய தலைமுறை, இதோ வந்துவிட்டது இளைஞர் பட்டாளம், உம்மை தாங்கி பிடிக்க என்று நாம் கொண்டாடுகிற நேரம் இந்த நேரம்.
மாண்பிற்குரிய பொதுச் செயலாளர் அமர்ந்திருக்கிறார், கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்கள் அமர்ந்திருக்கிறார், இந்த மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்பிற்குரிய அண்ணன், மாநாடு என்றாலே அண்ணன் நேரு அவர்களுடைய பெயர்தான் என்னாலும் நிலைத்து நிற்கும். நான் பின்னால் உட்கார்ந்து கொண்டு அவர் முன்னால் உட்கார்ந்திருந்தார். நான் பார்த்த செய்தியை பகிர்கிறேன். அவர் காலில் அணிந்திருக்கிற செருப்பை பார்த்தேன், அவர் காலில் அணிந்திருக்கிற செருப்பை பார்த்தேன். இந்த 100 ஏக்கரில் நடந்து நடந்தே அவருடைய செருப்பு தேய்ந்திருக்கிறது நண்பர்களே. அப்படி உழைத்து இந்த மாநாட்டை உருவாக்கி இருக்கிறார், அவருக்கு எங்களுடைய நன்றி. நண்பர்களே, எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அவதூறுகளை அடித்து நொறுக்கும் கழகம். எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு அவதூறுகளை அடித்து நொறுக்கும் கழகம். நாளைக்கு வரப்போகிற ஒரு அவதூறு செய்தியை இப்போதே சொல்லிவிடுகிறேன். நாளைக்கு வரப்போகிற ஒரு தலைப்பு செய்தி அவதூறை இப்போதே சொல்லிவிடுகிறேன். தினமலர் என்கிற ஒரு பத்திரிகை நாளைக்கு முதல் பக்கத்தில் ஒரு படம் போடும். காலை 6 மணிக்கு மாநாட்டுக்கு வெளியில் ஒரு புகைப்படத்தை எடுத்து பாருங்கள், திமுக மாநாடு டனால் பனால் காலி நாற்காலி என்று எழுதுவான். மூளைக்குள்ளே மலம் வைத்திருக்கிறவர்களுக்கு எத்தனை முறை சொன்னாலும் தோழர் பத்தாது. நாங்கள் அவதூறுகளை அடித்து நொறுக்குவதற்கு எங்கள் இளைஞர் படை இருக்கிறது. வரலாற்றினுடைய பின்பக்கங்களுக்கு நான் போய் பார்க்க எத்தனிக்கிறேன். வரலாற்றினுடைய பக்கங்கள் பொதுச் செயலாளர் உட்கார்ந்திருக்கிறார். இந்த என்னுடைய வயதிற்கு மேற்பட்ட 2 வயது அனுபவம் உடையவர் இந்த இயக்கத்தில். பேரறிஞர் அண்ணா 1949 செப்டம்பர் 18 மாலை பேசுகிற போது சொன்னார், நான் இங்கே நடப்போகிறது ஒரு ஒட்டு மாஞ்செடி. இந்த ஒட்டு மாஞ்செடி வளரும், கிளை விடும், பூக்கள் பூக்கும், கிளைகள் விட்டு இலைகள் வரும், காய்கள் வரும், கனிகள் வரும். ஆனால் அந்த கனிகளை ஒன்று புசிப்பதற்கு நானோ என் தம்பி கருணாநிதியோ இங்கே இருக்க மாட்டோம். ஆனால் இந்த நட்டப்போகிற அந்த மாமரத்தின் கீழ் தமிழினம் தன்மானத்தோடு வாழும். அந்த வாழ்க்கை பிடிக்காமல் ஆரிய பார்ப்பன கூட்டம் அந்த மரத்தின் மீது கல்லெறியும் என்று அண்ணா கழகம் தொடங்குகிற போதே ஆரிடம் சொன்னார். ஆகவே தான் நாங்கள் இன்றைக்கு கல்லடிபட்டுக் கொண்டிருக்கிறோம். தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை தொடங்குகிற போது சொன்னார்கள், தந்தை பெரியாரின் மீது சுமத்தப்பட்ட அவதூறுகள். அதற்கு பிறகு பேரறிஞர் அண்ணா இயக்கம் கண்டார், மாநில சுயாட்சி பேசினார். அண்ணாவை என்னவெல்லாம் விமர்சனம் செய்தார்கள், அண்ணாவை இந்த இயக்கத்தில் இருக்கிற தலைவர்களுடைய கொள்கைகளை எவனும் விமர்சனம் செய்துவிட முடியாது. ஆனால் எல்லோரையும் தனிநபர் தாக்குதல். அண்ணா தேர்தலில் நிற்கிறார், அண்ணா தேர்தலில் நிற்கிறார். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ்காரர்கள் தேசியின் மகன் தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று போட்டபோது அண்ணா சொன்னார், அண்ணா கொதித்தெழுந்தார்கள் தொண்டர்கள், போனார்கள், போய் நின்றார்கள், நின்று சொன்னார்கள், அண்ணா உன்னை தேசி மகன் என்கிறார்கள், எங்களுக்கு கொந்தளிக்கிறது என்று சொன்னபோது அண்ணா சொன்னார், அந்த இடத்தில் போய் ஒரு விளக்கை பற்றவை மக்கள் எல்லோரும் பார்க்கட்டும், அவர்கள் லட்சணம் அங்கே தெரியும் என்று அவதூறுகளுக்கு பாடம் கற்பித்தவர் இந்த இயக்கத்தின் தந்தை பேரறிஞர் அண்ணா. நாங்கள் அதையும் படித்திருக்கிறோம். அண்ணாவிற்கு பிறகு நான் கால ஓட்டத்தில் மிக விரைவாக நகர்கிறேன், நேரம் குறைவு. இன்னும் மூத்த தலைவர்கள் பேச இருக்கிறார்கள். நண்பர்களே, இந்த இயக்கத்தில் நான் இந்த நேரத்தில் ஒருவரை நினைவு கூற வேண்டும் என்று சொன்னார். இந்த இடத்தில் ஒருவர் இருக்க வேண்டும் என்று எத்தனித்தால் அவர் நம் உயிரெல்லாம் நிறைந்திருக்கிற முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்தான் இந்த இடத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். அப்படி அவர் அமர்ந்திருந்தால் என்ன செய்திருப்பார், என்ன செய்திருப்பார்? வா தம்பி உதயநிதி, இதோ பார், உன் தலைமையில் கருப்பு சிவப்பு பட்டாளம் என்று என் அண்ணன் உதயநிதியை உச்சி முகர்ந்து கொண்டாடி இருப்பார். அந்த காட்சியை நாங்கள் பார்க்க எத்தனிக்கிறோம். ஆம் நண்பர்களே, ஆம் நண்பர்களே, கலைஞர் மீது சுமத்தாத அவதூறுகளா? அவதூறு சாணிகளை ஏறி இறைத்தது பார்ப்பனிய பணியா கும்பல். பார்ப்பனிய பணியா கும்பல் சாணத்தை வீசி எறிந்தது. ஆனால் கலைஞர் சொன்னார், கலைஞர் சொன்னார், வசவாளர்கள் வாழ்க, வசவாளர்கள் வாழ்க, நீங்கள் எங்கள் மீது எத்தனை அவதூறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள், ஆனால் நான் அந்த அவதூறுகளை எனதாக்கிக் கொண்டு இந்த தமிழ் சமூகம் தலை நிறுவதற்கு என் உயிர் உள்ளவரை போராடுவேன். தமிழர்களே, தமிழர்களே, நீங்கள் என்னை தூக்கி கடலில் போட்டாலும் உங்களை சுமக்கிற கட்டுமரமாகத்தான் இருப்பேன் என்று சொன்னது நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர். அவதூறுகளின் பக்கங்களை புரட்டுகிற போது உடனே சொல்லுவார்கள், நாங்கள் தொலைக்காட்சி விவாதங்களில் பேசுகிற போது இந்த பக்கம் ஒரிஜினல் சங்கி, இந்த பக்கம் முக்காடு போட்ட சங்கி, அந்த பக்கம் கோவணம் கட்டி கொண்டு ஒரு சங்கி, 3 சங்கிகளும் சொல்லுவார்கள், கலைஞர் ஊழல்வாதி சர்க்காரியா கமிஷன் என்று. இன்றைக்கு நான் சந்திக்க போகிற தேர்தல் காலம் இது.
நம்மீது வருகிற சுமைகளுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு நம் இளைஞரணியினருக்கு உண்டு. சர்க்காரியா கமிஷனில் விஞ்ஞான ஊழல் என்று இந்த பாஜக சங்கி ஆர்எஸ்எஸ் கும்பல் பரப்பும். நீங்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுங்கள். சர்க்காரியா கமிஷனுடைய அறிக்கையில் பானரோஷம் உள்ளவன் எவனாவது இருந்தால் விஞ்ஞான ஊழல் என்கிற ஒரு ஒரு வற்றை வரியை காட்டு, நான் இந்த இயக்கத்தை விட்டு போகிறேன் என்று சவால் விடுங்கள். அப்படி எந்த இடத்திலும் சர்க்காரியா கமிஷன் இல்லை நண்பர்களே, சர்க்காரியா கமிஷன் இல்லை. வந்தார், அதில் வந்தார், இதில் வந்தார், எந்த இடத்திலும் என் தலைவன் யாருக்காகவும் தன்மானத்தை விட்டுக் கொடுக்கவில்லை. கலைஞர் தாங்கிய அவமானங்கள், அவதூறுகள் எல்லாம் இந்த தமிழ் சமூகம் தன்மானத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான். கலைஞரின் காலத்தை மிக வெடுவாக கடந்து போகிறேன். ஆம், அடுத்து இந்த நாட்டை, இந்த மக்களை ஒரே ஒரு மனிதன், ஒரே ஒரு மனிதன் தன்மானத்தோடு பத்தாண்டு காலம் கூணி குறுகி போயிருந்த தமிழனின் தன்மானத்தை நிமிர்த்தியது யார் என்று சொன்னால் அந்த தன்மான தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாபெரும் தேசமுடைய திராவிட இயக்கத்தின் தலைவன். அவர் ஆட்சியை குறை சொல்ல முடியவில்லை, அவர் ஆட்சியை குறை சொல்ல முடியவில்லை, அவர் செயல்பாட்டை குறை சொல்ல முடியவில்லை. ஆனால் என்ன சொன்னார்கள்? கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள். கலைஞருக்கு பிறகு கட்சி இருக்காது என்று சொன்னார்கள். அப்படியே கட்சி இருந்தாலும் கொள்கை இருக்காது என்று சொன்னார்கள். கலைஞருக்கு பிறகு, கலைஞர் இருக்கிற போதே செயல் தலைவராக பொறுப்பேற்று அவர் தொட்ட தேர்தலில் எல்லாம் வெற்றி முகத்தை காட்டி இன்றைக்கு ஆட்சியில் உட்கார வைத்தது நம்முடைய திராவிட மாடல் கதாநாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அவர் துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறார் என்று அவதூறு பரப்பினார். அவர் துண்டுச்சீட்டு வைத்து பேசுகிறார் என்று அவதூறு பரப்பினார். இந்தியா சொன்னது துண்டுச்சீட்டு வைத்து பேசவில்லை, இந்தியாவிற்கான துருப்பு சீட்டு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் என்று இந்தியா இன்றைக்கு சொல்லுகிறது. நண்பர்களே, அவருக்கு கட்டமுருட்டி பார்த்தார்கள்,